ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். ஃப்ரெஷ்ஷாக பச்சை தக்காளி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பார்க்குறக்கே சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி அதில் செஞ்ச ஒரு ரெசிபி மேசுமா கிளாஸாக மாசாக எம்மி 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 ரெசிபிங்க. வேறு ஒன்றும் இல்லை, புளி சாதம் தான், கொஞ்சம் வித்தியாசமாக பச்சை தக்காளி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இந்த வீடியோவை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சையா, இவ்வளோ காயாக தக்காளி எப்படிங்க கடையில் கிடைக்கும்? நம்ம வீட்டு தோட்டம் இருக்கும்போது என்ன கவலை, எனும்ப தெரில. இந்த டைம் வந்து அந்த காயெல்லாம் வந்து ரொம்ப உறுதியாக ஒரு மாதிரி நல்ல ரவுண்ட் ரவுண்டாக ஒரே மாதிரி ஷேப்பில்ங்க பாருங்கள், பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் எப்படி தெரியுமா வந்தது? என்னை பொறுத்தவரை தக்காளிக்கெல்லாம் சீசனே கிடையாதுங்க. எனக்கு அரிசி கழுவுற தண்ணி, காய்கறி கழுவுற தண்ணி, இது எல்லாத்துலேயும் இந்த விதைகள்லாம் தெரியாமல் அப்படியே விழுந்துரும்ல. கிச்சன்லேருந்து கொண்டாந்து அப்படியே தோட்டத்தில் ஊற்றி விடுவோம்ல, அப்பப்போ நிறைய தக்காளி நாற்றுகள் முளைச்சிருக்கும். அதை எடுத்து ஏதாவது கண்டெய்னர்ஸ் வந்து ஃப்ரீயாக இருந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி நட்டு நட்டு வைப்பேன் அப்பப்போ என்னோடய தேவைகளுக்கு. இல்லை, எங்கள் அம்மா வந்து பழங்கள் கொடுத்துட்டே இருக்கும். இது பாருங்கள், கடையில் வாங்கும்போல நல்லா மொட்டை தக்காளி உங்களுக்கு தெரியுதா, அதே ஷேப்பில். இப்போ ரசம் சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா சரியான புளிப்பு, பச்சை தக்காளியுமே வந்தீங்கன்னா சரியான புளிப்பு. இதுலேருந்து ஒரு 8 தக்காளி காய் வந்து பறிச்சிருக்கேன். இதுக்கு பச்சை மிளகாய் வேணும். இந்த புளியோதரைக்கு பச்சை மிளகாயாக போட்டோம்னா தக்காளி எது மிளகாய் எதுன்னு தெரியாமல் கடித்து சாப்பிட்டா ஒரு வழி ஆயிடுவோம். இந்த அதுவும் இந்த மிளகாய்னா ரொம்ப காரமாக இருக்குமா. இந்த மிளகாய் பற்றின வீடியோவும் போட்டிருக்கேன், அதனால் மிளகாய் பழங்களை இதில் பறிச்சுக்கிட்டேன். பாருங்கள், ரெண்டும் அப்படியே கலர் கான்ட்ராஸ்ட் பார்க்குறக்கு சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு தேவையான கருவேப்பிலையும் நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்தாச்சு. தண்ணியெல்லாம் விடுற வேலை இருக்குது அப்படின்ட்டு இந்த வல்லாரையோட பாட்டில் வச்சேன் பாருங்கள், அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாயிடுச்சுங்க, சூப்பராக இருக்குல்ல. கூடவே இன்றைக்கி ஒரு 6 செர்ரி ஃப்ரூட் வேறு ஹார்வெஸ்ட் பண்ணேன், அதை அப்படியே சும்மா சாப்பிட்டுட்டா இன்றைக்கி தேவையான விட்டமின் சி நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் செம்பருத்தி பூ வந்து டீக்கு. அடுத்து ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ புளி ஊறிட்டுருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 100 மில்லி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சுட்டு 6 to 7 பல் பூண்டு, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் வந்து பழங்களாக போடுங்க, அது அந்த தக்காளிக்கு வந்து செம்ம மேட்சிங்காக இருக்குது. அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த கரைச்சி வச்சுக்கிற புளி கரைசல், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொதிக்க வைக்கலாம். இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே அந்த எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா தக்காளி, அதை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி இந்த கொதிச்சுட்டு இருக்கிற புளி கரைசல் கூட நம்ம சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், பச்சை கலரு சிங்குச்சா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குது. இதை எடுத்து அந்த புளி கரைசலில் சேர்த்திட்டு இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வெந்தயத்தூள், இந்த ரெண்டையும் கலந்து, வெந்தயத்தூள் வந்து நிறைய சேர்த்துனா கொஞ்சம் மாதிரி கசப்பாயிரும், இதை நல்லா கலந்து விட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும், தக்காளி நல்லா வேக வரைக்கும் 7 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி வந்து நல்லா வெந்து அப்படியே கரைஞ்சி போய் இருக்குங்க. 7 to 8 நிமிஷம் தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கெட்டியான புளி காய்ச்சல் ரெடி. இதை வந்து கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா வந்துட்டு எந்த அளவுக்கு சாதம் போடுறோம், ஒருவேளை புளிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதனால கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுட்டு, இன்றைக்கி பாருங்கள் சாதம் வந்து நான் கேரளா மட்டை அரிசி, இதை வந்து அந்த கஞ்சி வடிக்கிற குக்கர், ஸ்டார்ச் ஸ்ட்ரெயினர் ப்ரெஷர் குக்கர் ஒரு லிங்க் போட்டிருக்கேன் நான், அதில் வந்து வேக வச்ச கேரளா மட்டை அரிசி, இங்கே பாருங்கள் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு புளிப்பு உப்பெல்லாம் பார்த்துக்கலாம். புளிப்பு எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, எப்போவுமே மட்டை அரிசிக்கு கொஞ்சம் நிறையா சேர்த்தணும். இப்போ மறுபடியும் 2 ஸ்பூன் சேர்த்துனதுக்கப்புறம் செம்ம கிளாஸாக இருந்ததுங்க டேஸ்ட்டு. அதுவும் அந்த தக்காளி பீஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யார் சொன்னால் கனி இருப்ப காய்க வந்தட்டுன்னு, இனிமேல் எனக்கு காய் தான் வேணும், தக்காளி காய் தான் வேணும்னு எடுத்து எடுத்து நீங்கள் சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஃபஸ்ட் டைம் வந்து வரமிளகாய் போட்டு செஞ்சேன், எனக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கல. இதே மாதிரி பச்சை மிளகாய் பழங்களையோ பச்சை மிளகாயோ போட்டு பச்சை தக்காளி, வீட்டில் வளர்த்துன தக்காளி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அது அடிச்சுக்கவே முடியாது, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், தக்காளி வீட்டில் வளர்த்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க, மறக்காமல் ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. உழைப்பிற்கு பின் புசித்தல் இனிமை. நன்றி, வணக்கம்.